பேச்சா? அவர் போனதுக்கு அப்புறம் பாத்திரம் தேய்க்கவே நேரம் கிடைச்சது. அக்கா, சாமி கோயிலுக்கு போனோம், அவர் குளிச்சிட்டு போயிட்டுமே. நான் கூட தான் கோயிலுக்கு போகணும். நான் குளிச்சதுக்கு அப்புறம் உங்க சாமி குளிக்க சொல்லு. லட்சுமி, முதல்ல அவங்களே குளிக்கட்டும். வீணா ஏன் கெஞ்சிக்கிட்டு இருக்க? சாமிய மதிக்கிறவங்க கிட்ட கெஞ்சினா கூட பரவாயில்ல, இவகிட்ட போய் கெஞ்சிட்டு இருக்கியே. வீணி, இந்த விஷயத்துல நீ தலையிடாத. சாமினா பொம்பளைங்க என்ன வச்சு குளிக்கிறதுக்கு முன்னாடி குளிக்கணும். பொம்பளையா நீ? இத பாரு வேணி, வீட்டுக்காரி எச்சு பாக்குறேன். இல்ல நான் பண்ணுவ. என்னால உங்களுக்குள்ள ஏன் தகராறு? முதல்ல அவங்களே குளிக்கட்டும். லட்சுமி நீ வாமா, அவங்க வேலை எல்லாம் முடியட்டும். மனுஷியா நீ? விட்டுவேனா? நேத்து ராத்திரி என் பொண்டாட்டி ஒண்ணு நினைச்சு ரொம்ப ரொம்ப வருத்தப்பட்டாப்பா. ஆட்டையா மீன் குழம்பு சாப்பிட வந்தவர சாப்பிட விடாம ஏதோ பிரமையில அப்படி பண்ணிவிட்டேன். அதனால இன்னைக்கு கறி வாங்கி வறுத்து வைக்கிறேன். அவசியம் அவரை விருந்துக்கு கையோட கூட்டிட்டு வாங்க சொன்ன. இன்னைக்கு சாப்பிடும்போது மீன் இனி துள்ளாத. துள்ளுமா கறியாச்சே? ஏம்பா எல்லாம் ஆட்டுக்கறி தானே வாங்கி வச்சிருக்க. பின்ன என்ன, இன்னைக்கும் நாளைக்கும் சாக கிடைக்கிற கரெக்டா எடுத்து வச்சிருப்போம். அட வாயா விருந்துக்கு. ஐயப்பனை பத்தி எனக்கு தெரியாதான். ஆமா ஆமா, எங்க அண்ணனும் கூடதான் 15 நாள் விரதம் இருந்து கோயிலுக்கு மாசம் மாசம் போறாங்க. என்னாச்சு சார்? எவனி உனக்கு தெரியல? துண்டு பாம்பா மாறிடுச்சு. பாம்பு 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 சாப்பிடுறதுக்கு என் ஃப்ரெண்ட கூட்டி வந்துருங்க. சாப்பாடு போடு. பாம்பு 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 அங்க பாருங்க பாம்பு. எங்கடி பாம்பு? எங்க பாம்பா மாறிடுச்சு. அடச்சி, துண்டு துண்டா தாண்டி இருக்கு. இதான் பாம்பு, நல்லா பாரு. ஆமா துண்டு. போமா, நீ ஒண்ணும் கவலைப்படாத. நீ இருந்து கறி குழம்பு சாப்பிட்டு தான் போற. இன்னைக்கு மாத்திரை போட்டு வயித்த கிளீன் பண்ணிட்டு வந்திருக்கேன். சாப்பாட ஒரு புடி பிடிக்காம போறதில்ல. ஏங்க, அன்னைக்கு சாப்பிட வந்த மீன் துள்ளுதுன்னு நீங்க இன்னைக்கு பாம்புன்னு சொல்லி பயமுறுத்துறீங்களா? ஏங்க பயமுறுத்துறீங்க? நீ இருந்து சாப்பிட்டுதான் போனா சாப்பாடு வேண்ட. சாப்பிட்டுதான் போனா என்ன விட்டுரு. அட என்ன ஆச்சு உங்களுக்கு? பாம்பு, இது பாம்பா பாரு. ஏக்கா இந்த சரத்துக்கு என்னக்கா ஆச்சு? அதுதான் எனக்கும் தெரியல. அன்னைக்கு என்னடானா, அறுத்து போட்ட மீன் துள்ளதுன்னா, தோல் மேல் இருக்கிற துண்ட பார்த்து பாம்போன்னா, எனக்கு ஒண்ணுமே புரியல. என்று உனக்கு ஏதாவது புரியுதா? ஆமாக்கா, எனக்கு ஒண்ணும் புரியல. ஏவேணி, இதுக்கு என்ன காரணம் உனக்காவது புரியுதா? அந்த ஐயப்பன் தான். அவன் வெளிப்படியா அந்த ஐயப்பனை கிண்டல் பண்ண ஆரம்பிச்சுட்டா. அவனும் அவன் திருவிழா எல்லாம் ஆரம்பிச்சுட்டான். அவ்வளவுதான். இன்னைக்கு நானே கூடவே இருந்து கோழிக்கறிய வறுத்து வச்சுட்டு வந்திருக்கேன். உங்க வீட்டு விருது சாப்பாடுனால எனக்கு பயமா இருக்கு. ஆளை விடுப்பா. அப்படி சொன்னா எப்படி? ஏப்பா இன்னைக்கு கண்டிப்பா நீ சாப்பிட்டாகணும். சாப்பிடும் போது கோழி கிடி பறக்காத. பறக்காது, ஏன்னா அறுத்தவனே நான் தானே. அப்படியே பறந்தாலும் கோழி கறிய பச்சையாவது நீ சாப்பிட்டே ஆகணும். வாங்கியோ. என்ன வேணி? எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். என்ன? கல்யாணமான புதுசுதா சின்னஞ்சிருசுதா, ஒரே ரூம்ல இருந்துகிட்டு எப்படி ஐயப்பன் ரத்தத்தை களைப்பிடிக்க முடியும்? எனக்கு நம்பிக்கை இல்ல. சரசு அவனுமா பேசாத, ஆபத்தா முடியும். ஏற்கனவே இந்த காலையில எல்லாம் நீ பைத்தியக்காரி மாதிரி நடந்துக்கிறேன்னு சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. இப்படியே பேசிட்டு போனா பைத்தியமாவே மாறிடுவ. சும்மா ஐயப்ப ஐயப்பன் பயமுறுத்தாத. அப்படி நான் தப்பு செஞ்சிருந்தா ஐயப்பன் நேரா வரட்டும். அவனாவது வரதாவது. ஐயோ என்ன காப்பாத்துங்க, முதல்ல சாப்பிட வந்த அன்னைக்கு மீன் துள்ளுதுன்னு, ரெண்டாவது சாப்பிட வந்தா பாம்பு வருதுன்னு, மூணாவது சாப்பிட வந்தா புலி. இந்தமா உங்க சாப்பாடு வேண்டாம், ஆள விடியா. இன்னைக்கு இருந்து விருந்து சாப்பிட்டே போகணும். உங்க வீட்டு விருந்து இல்ல, இனி எந்த வீட்டு விருந்தானாலும் இந்த ஜென்மத்துல எனக்கு சாப்பாடு வேண்டாம், ஆள விடு. அண்ணா சாப்பிடுங்க. வேண்டாம். ஐயா சாப்பிடுங்க. வேண்டாம். சாப்பிடுங்க. என்னங்க
ஆச்சு இவளுக்கு. அது ஒண்ணு இல்லைங்க, பக்கத்து அய்யசாமியை பார்த்து புலி ஓட தான் நினைச்சு பயந்துட்டாங்க. ஏண்டி சும்மாவே இருக்க மாட்டியா? என்னாச்சு எனக்கு? என்னாச்சு? உனக்கு பைத்தியம் பிடிச்சு போச்சு. தபாருப்பா, இந்த குடுத்தனத்தோட நாங்களும் இருந்தோம், உன் பொண்டாட்டிக்கு பைத்தியம் பிடிச்ச மாதிரி நாங்களும் பைத்தியம் பிடிச்சு அலைய வேண்டியதாயிடும். அதனால நல்ல முறையில சொல்றேன், உன் பொண்டாட்டிய கொண்டு போய் முதல்ல பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில விடு. இது பைத்தியம் இல்ல, ஐயப்பன் அவதூறா பேசுறதுக்கு அவன் கொடுக்கிற தண்டனை தான் இது. சாமி சாமி, திரும்புற மூலையெல்லாம் பாக்குற பக்கம் எல்லாம் பயங்கரத்தை உண்டு பண்ணி ஐயப்ப எனக்கு தண்டனை கொடுத்துட்டாரு. எந்த நிமிஷம் என்ன நடக்குமோன்னு கொலை நடுங்கி செத்துக்கிட்டு இருக்கு. என்ன மன்னிச்சு விபூதி கொடுங்க சாமி. சாமி சரணம், விபூதி கொடுத்து பயத்தை போக்குற அளவுக்கு நான் தகுதி உள்ளவனா? அப்படி சொல்லாதீங்க சாமி. நீங்க ஐயப்ப சாமி விரதத்தை ஒழுங்கா கடைபிடிச்சவரு, மன்னிச்சுட்டேன்னு சொல்லி உங்க கையால விபூதி கொடுங்க சாமி. சத்தியமா மனம் தெரிஞ்சு மன்னிப்பு கேக்குறேன் சாமி. ஆமா சாமி, இவளுக்கு இந்த வியாதி குணமாக நீங்க தான் சாமி பழி சொல்லணும். சாமி மனம் தெரிஞ்சிட்டதா சத்தியம் பண்றாங்க சாமி. சாமி சரணம், நான் கடைபிடிக்கிற ஐயப்ப சுவாமி விரத அனுஷ்டானங்களை நீங்க அலட்சியப்படுத்தி பேசும்போது என்ன நீங்க கேவலமா நடத்தினதா நான் நினைக்கல, அந்த ஐயப்பனையே கேவலப்படுத்துறீங்களேன்னு நினைச்சுதா நான் ரொம்ப வருத்தப்படுறேன். இப்போ நீங்க மன்னிப்பு கேட்கும்போது எங்கிட்ட கேக்குறதா நான் நினைக்கல, இந்த ஐயப்ப சுவாமி கிட்ட கேக்குறதா நான் நினைக்கிறேன். நாங்களும் அப்படி நினைச்சுதான் சாமி மன்னிப்பு கேட்கிறோம். ஒரு உண்மை உங்களுக்கு மட்டும் இல்ல எல்லாருக்குமே சொல்றேன், உலகத்துல இருக்கிற எல்லா மக்களும் ஒழுக்கத்தை கடைபிடிச்சு உண்மை வழியில நடந்து உயர்ந்த நிலையில வாழணுங்கிறதுக்காகவே தன் வாழ்க்கைய தியாகம் செய்து பிரம்மச்சரிய நிலையில தவம் இருக்கிற அந்த ஐயப்ப சுவாமி என்ன கும்பிடுங்க, எனக்காக மாலை போடுங்க, எனக்காக விரதங்கள் எடுங்க, என்ன புகழ்ந்து பாடுங்கன்னு யாரையுமே வற்புறுத்தினதில்லை. அதே சமயம் தன்னையோ தன்னுடைய பக்தர்கள் கடைபிடிக்கிற விரதங்களையோ யாராவது அலட்சியப்படுத்தினா அவங்களுக்கு தகுந்த தண்டனை தராம இருக்கிறதும் இல்ல. ஒண்ணு மாத்திர சொல்றேன், ஐயப்பனை ஆத்மார்த்தமா வணங்குறவங்க அவங்க குழந்தைகளுக்கு புண்ணியத்தை சேர்க்கிறாங்க, அவனை இழிவா பேசுறவங்க அவங்க குழந்தைகளுக்கு பாவத்தை சேர்க்கிறாங்க. சாமியை சரணம்னு கோஷம் போட்டாலே போதும், நாம பண்ண சகல பாவங்களும் பறந்து போகும். சாமியே